எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் தமிழன் மோட்டோ சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டாவில் இருக்கக்கூடிய சிபி ஷைன் அப்படிங்கக்கூடிய வண்டியில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து அடைச்சடைச்சு ஓடுது, அது ஒரு மாதிரி ஏர் இன்டேக் வந்து ப்ராப்பராக எடுக்கலை. சவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டியினுடைய சைட் டோர் வந்து கலட்டுறோம். சைட் டோர் கலட்டிட்டு பெட்ரோல் டியூபை கலட்டிட்டு நமக்கு ஃபியூயல் காக் வழியாக நமக்கு பெட்ரோல் நல்லா ஃப்ளோ ஆகுதா அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், நமக்கு பெட்ரோல் ஃப்ளோ வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக வருது. நான் வேணால் இன்னொரு தடவை கூட உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வில் போடுறேன், பாருங்கள் பெட்ரோல் வந்து ரொம்ப ஃப்ளோ வந்து ஸ்மூத்தாக வருது. ஸோ இப்போ அடுத்து சீட்டை கழட்டிட்டோம், நம்ம ஆப்போசிட் டோர் அதாவது அந்த பக்கம் ஏர் ஃபில்டர் பாக்ஸ் இருக்கக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய டோரையும் இப்போ நம்ம கழட்டியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் ஸ்க்ரூவை வந்து ஓப்பன் பண்ணி பெட்ரோல் ஃப்ளோ ஆகுதா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ கார்பரேட்டர் ஸ்க்ரூ வந்து ஓப்பன் பண்ணுறோம், ஆனால் பெட்ரோல் ஃப்ளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த ஏர் ஃபில்டர் கவரு அதனுடைய பாக்ஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு ஏர் ஃபில்ட்ரு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா, முதல் மாட்டினவங்க இந்த ஏர் ஃபில்டரை வந்து திருப்பி மாட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ப்ராப்பராக மாட்டாமல் அதை எடுத்து திருப்பி போட்டிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்திருக்கணும், பட் அவங்க முதல் வந்து திருப்பி மாட்டியிருக்காங்க. இந்த பெண்டு வந்து கீழ்ப்பகுதியில் இருக்கிற மாதிரி வச்சு மாட்டியிருக்காங்க. இப்போ வண்டியினுடைய ஏர் ஃபில்டரையும் நம்ம கலட்டிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வண்டி ஓடினப்போ பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் சைடு வந்து நமக்கு சக்ஷனே ஃபீல் ஆகலை, அதனால் நம்ம கார்பரேட்டர் சைடு கழட்டிட்டு சக்ஷன் ஃபீல் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்குறப்ப இது மாதிரி புகை அடிச்சிச்சு. ஸோ புகை அடிக்கிறதுனால வந்து இப்போ நம்ம கார்பரேட்டரை கழட்டி க்ளீன் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கக்கூடிய முடிவுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இப்போ கார்பரேட்டரை கழட்டி க்ளீன் பண்ண போகிறோம்.
ஆக்சுவலாக கார்பரேட்டரில் வந்து இந்த புஸ் ஒன்று மெயின் செட்டுக்கு அடியில் வரும். ஆக்சுவலாக இந்த புஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய பீசஸில் வந்து அவைலபிளாக இல்லாமல் இருந்தது. நம்ம அதுக்கு பதிலாக இந்த பீஸ் வந்து புது பீஸ் வந்து ஒன்று வாங்கி போட்டிருக்கோம். ஸோ இதை போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கார்பரேட்டரை வந்து மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணி அசம்பிள் பண்ணி வண்டியிலே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மாட்டிட்டோம். ஆக்சுவலாக கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே சால்வ் ஆகிருக்கும். பட் இருந்தாலும் நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை கையோட செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஏஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த ஏர் இண்டக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி. ஸோ பொல்யூஷனை வந்து குறைக்கிறதுக்காக வந்து இந்த சிஸ்டம் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து கலட்டிட்டு அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஸோ ஏர் இண்டக்ஷன் சிஸ்டம்ஸை வந்து நம்ம ஆல்ரெடி வண்டியிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடியதை கலட்டி இந்த உள்ளே இருக்கக்கூடிய பீசஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு பக்கம் வந்து நீங்கள் வாய் வச்சு உறிஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெல்லோ வந்து மூவ் ஆகிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ அது வழியாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இது கரெக்டாக ப்ராப்பராக வேலை செய்தா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இருந்தாலும் வந்து இதையும் நம்ம கையோட கழட்டி காமிச்சிடலாம் அப்படின்றதுக்காக இப்போ வந்து கழட்டிகிட்ருக்கோம். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வண்டியில் வந்து ஃபியூயல் லைன் கரெக்டாக வருதா இல்லையான்னு செக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கார்பரேட்டரை வந்து ஃபுல்லாக கழட்டி நம்ம அதையும் வந்து க்ளீன் பண்ணி ஃபுல்லாக வந்து மறுபடியும் ஏர் அடித்து மாட்டிட்டோம். அதே மாதிரி நம்ம ஏர் ஃபில்ட்ரு வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து ஏர் இண்டக்ஷன் சிஸ்டம் வரக்கூடிய இந்த பொல்யூஷன் குறைக்கிறதுக்காக வச்சுருக்கக்கூடிய இந்த இதுவும் வந்து உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது, ப்ராப்பராக நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றதையும் இப்போ நம்ம செக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இன்னும் சில கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வரிசையாக செக் பண்ண போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரோல் போகக்கூடிய ஹோஸ் வந்து நுனியில் வந்து கட் ஆகிருக்கு. ஸோ அதையும் வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி விடுறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பெட்ரோல் ஹோஸை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து மாட்டியிருக்கோம். ஸோ இப்போ பெட்ரோல் ஹோஸையும் வந்து மாட்டியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம கார்பரேட்டர் மாட்டினதில் இருக்கக்கூடிய ஆக்சலரேட்டர் கேபிள், அந்த கேபிள் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோம். ஸோ இப்போ அதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்பார்க் ப்ளக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் கையோட செக் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு கம்ப்ளீட் செக்கப் மாதிரி நம்ம இதில் வந்து எல்லாத்தையுமே வந்து எதெல்லாம் அடைச்சி ஓடுறதுக்கு ரீசனாக இருக்குமோ அது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பார்க் ப்ளக்கை வந்து செக் பண்ண போகிறோம். ஸ்பார்க் ப்ளக்களுடைய அந்த எலக்ட்ரோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கார்பன் ஏறியிருக்கு. அந்த ஏறி இருக்கக்கூடிய கார்பனை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து எமரி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தேய்ச்சி போடுறோம். ஸோ தேய்ச்சி போடுறது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஸ்பார்க் ப்ளக் கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப் வந்து நமக்கு 0.7 அளவுக்கு இருக்கணும். ஸோ அந்த 0.7 அப்படிங்கக்கூடிய அளவை செக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்பார்க் செக் பண்ணால் நல்லா ஸ்பார்க் வருது. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி கழட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸு, அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கலட்டி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மண் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக துடைக்க போகிறோம். துடைச்சிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து வந்து இந்த பெட்ரோல் டேங்க் அடியில் வந்து ஒரு சின்ன டவுட் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட்டருக்கு போகக்கூடிய அந்த ஹோஸ் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு லைன் வழியாக மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருக்கறனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோஸ் வந்து மடிஞ்சு கார்பரேட்டருக்கு வருது. ஸோ பெட்ரோல் ஃப்ளோ வந்து ப்ராப்பராக வரல, அதாவது கார்பரேட்டருடைய கப்புக்கு ப்ராப்பராக வரல. ஸோ அதனால் வந்து அதையும் செக் பண்ணுறோம் கையோட. ஸோ இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதெல்லாம் அடைச்சடைச்சு ஓடுறதுக்கு செக் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ டைரெக்டாக கனெக்ஷன் கொடுத்து நம்ம வண்டி நல்லா ஓடுதா அப்படின்றதையும் செக் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நல்லா ஓடுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதெல்லாம் கலட்டணும் இல்லைங்களா அந்த கலட்டினது எல்லாத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வெஹிக்கிளை வந்து ஃபுல்லாக வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்டுமே வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. அசம்பிள் பண்ணதுக்கப்புறமா இப்போ சின்னதாக வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி எடுத்து ஓட்ட போகிறோம். ஸோ அந்த டெஸ்ட் ட்ரைவ் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடைச்சடைச்சு ஓடலை, நார்மலாக ஓடுது. ஸோ கம்ப்ளைண்ட் வந்து சால்வ் பண்ணியாச்சு. இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.